அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். அம்மா யூடியூப் சேனலின் சார்பாக அடுத்த படிப்பாக த டெம்பஸ்ட் 10th ஃபஸ்ட் யூனிட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கதை இது. கதையில் வரக்கூடிய கேரக்டர் பிக்சர்ஸ் ஒரு சிலவற்றை இங்கே வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற இந்த லேடி தான் மிராண்டா. இது மிராண்டாவோட அப்பா ப்ராஸ்பரோ. இந்த பிரின்ஸ் மாதிரி இருக்கார் இல்லையா, இவர் தான் ஃபெர்டினாண்ட். இந்த ஃபெர்டினாண்ட் யாருன்னா, இந்த மிராண்டாவை மேரேஜ் பண்ணிக்க போகிற ஒரு பிரின்ஸ் இளவரசர். இவரோட அப்பா தான் நேபாள் நாட்டு கிங்கு. நம்ம ப்ராஸ்பரோவுக்கு வந்து பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் ஆண்டோனியோ. இந்த விறகு கட்டியை தூக்கி வச்சிருக்கிற ஒரு அரக்கன் போல் இருக்கிற குள்ளமாக அரக்கன் போல் இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கேலிபன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கதையில் வரும். இது இல்லாமல் கோன்ஸ்லோ அப்படின்ற ஒரு நல்ல கேரக்டர், குட் கேரக்டர் ஒன்று கதையில் வருது. ஸோ இதெல்லாம் அந்த கதையில் என்ன பண்ணுது, டெம்பஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த கதையை நம்மளுக்கு எழுதி வழங்கியவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவரை ஆங்கில நாடகத்தின் தந்தை, ஏன்னா இவருடைய கதை அமைப்பு, காட்சிப்படுத்தும் விதம், திரைக்கதை அமைப்பு வந்து ஒரு சினிமாவை போலவே அந்த காலத்தில் நாடகத்தில் கொடி கட்டி பறந்தவர். ஒரே கதையில் சோகத்தையும் சந்தோஷத்தையும் கலந்து இந்த ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க சீன்லன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அறிமுகப்படுத்தியவரே இவர் தான். ஸோ இவரை பற்றி நெட்டில் நிறைய இருக்குது, நாங்களே எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறதை விட நீங்கள் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அலாதி இன்பம் உங்களுக்கு கிடைக்கும். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு அதனால தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பின்னாடி எடுத்து படிக்க இருக்கிற நபர்களாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். 1564 பிறந்து 1616 இறந்துட்டார். ஸ்டாட்ஃபோர்ட் அப்போன் ஆவன் அப்படின்ற இடத்துல இங்கிலாண்டில் பிறந்தார். ஆங்கில பாடல் நல்லா எழுதுவார், பிளே ரைட், நாடகாசிரியர் அண்ட் நடிகரும் கூட. இவரே வந்து பெரும்பாலான இவருடைய கதைகளில் பெண் வேடம் விட்டு நடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா போத் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் த வேர்ல்டு ப்ரீஎமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட். ஒரு ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளராகவும், அதே சமயத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த முன்னோடிகள், ட்ராமாட்டிஸ்ட் நாடக முன்னோடிகளில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு ஆளாகவும் இவர் இருக்கிறாரு. His surviving body of work includes 37 plays. ஒரு வாழ்நாளில் 37 நாடகத்தை எழுதியிருக்கிறார். ஒரு நாடகம் எழுதுறதே கஷ்டம், 37 நாடகத்தை எழுதி 37 சக்ஸஸ்ஃபுல்லான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 154 சானட்ஸ், நம்ம ஏற்கனவே லைஃப் போயம் சானட்ஸ்ன்னு என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருப்போம், அந்த சானட்ஸ் மாதிரி 154 பாடல்களை எழுதியிருக்கிறாரு. 2 நரேட்டிவ் போயம்ஸும் எழுதியிருக்கிறாரு, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. நரேட்டிவ் போயம்ஸ்னால் அந்த பாடலே வந்து கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அதிகமான படிப்புகளை இவர் எந்த காலகட்டத்தில் படிச்சிருக்கிறாரு அப்படின்னா 1589 to 1613 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட்டிங்ஸ் இவருடைய படிப்புகளாக வெளிவந்திருக்கு. ஸோ மிகச்சிறந்த ஒரு நாடக ஆசிரியர். இந்த கதையை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த காட்சி உங்கள் கண் முன்னே விரியறத நல்லா தெரியும். அடுத்து இந்த கதையை பற்றி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கதை த டெம்பஸ்ட் இது வந்து 1610 1611 இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட ஒரு கதை. டெம்பஸ்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நம்ம பார்த்துருப்போம், வயலண்ட் ஸ்டாம்னு பேர். பயங்கரமான ஒரு புயலுக்கு தான் டெம்பஸ்ட்னு பேர். நிறைய அந்த காலத்தில் இருந்த கிரிட்டிக்ஸ், விமர்சகர்கள், வரலாற்று அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஷேக்ஸ்பியரோட கடைசி பிளேவாக இருக்கும், அந்தளவுக்கு பெஸ்ட்டாக அவர் பண்ணியிருக்கிறாருன்றாங்க. ஷேக்ஸ்பியர் எழுதிய நிறைய அந்த நாடக சம்பந்தப்பட்ட கதைகளில் இது ஒரு நன்றாக எழுதப்பட்ட ஒரு கதை. இட் இஸ் பிலீவ்டு தட் த பிளே த டெம்பஸ்ட் வாஸ் பேஸ்டு அன் ஆக்சுவல் ரிக் ஆஃப் ஷிப் கால்டு சி வென்ச்சர் ஆஃப் பெர்முடா. பெர்முடா ட்ரையங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே போனால் எந்த விதமான கப்பல் ஷிப்பாக இருந்தாலும் கூட மேலே ஆகாயத்தில் போகக்கூடிய விமானங்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தன்மையின் காரணமாக சிங்க் ஆகிடுது, மூழ்கிடுது, விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை வந்து ஒரு ஆக்சுவலாக நடந்த ஒரு இந்த பெர்முடா ட்ரையாங்கலில் மூழ்கடிக்கப்பட்ட நடந்த ஒரு கதை அம்சத்தை தழுவி எடுக்கப்பட்ட, ஷிப்பை பேஸ் பண்ணி தழுவி எடுக்கப்பட்ட கதையாக இருக்கும் அப்படின்றாங்க.
அதுக்கான ஸ்ட்ராங் எவிடென்ஸ் இருக்குது இதில். என்னென்னு பார்த்தோன்னா, ஷேக்ஸ்பியர் யூஸ்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த ரிக். இந்த கதையில் கப்பல் புயலால் அடித்து முழிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கான்செப்டை ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்கார் அந்த காலத்தில். அப்போ அந்த காலத்தில் அந்த பெர்முடா ட்ரையாங்கலில் தான் வந்து அதிகமான இந்த புயலால் கப்பல்லாம் மூழ்கி போயிடும். நீங்கள் எல்லாருமே இப்போ ஆண்ட்ராய்டு கூகுள் யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால நீங்கள் கூகுளில் போயிட்டு அல்லது யூடியூப்பில் போயிட்டு பெர்முடா ட்ரையாங்கல் அப்படின்னு அடித்து பாருங்கள். அந்த பெர்முடா ட்ரையாங்கலை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தில் இருக்கும். பெர்முடா அப்படின்னு அடிங்க. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம். டென்த்தில் யூனிட் ஒன்றில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கதை இது, த டெம்பஸ்ட்டு. டெம்பஸ்ட்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வயோலண்ட் ஸ்டார்ம், STORM, புயல் மழைக்கு தான் வந்து டெம்பஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கதையை நம்மளுக்கு ஆக்சுவலாக டெம்பஸ்ட்ன்ற இந்த ஸ்டோரியை எழுதுனது பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். நம்மளுக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த எளிமையான வடிவில் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த டேல்ஸ், இந்த கதையை நம்மளுக்கு எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, சார்லஸ் லாம்போட டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒரு கதையை, அந்த ஷேக்ஸ்பியரை பற்றின நிறைய கதைகளை சார்லஸ் லாம்ப் தொகுத்து எழுதியிருக்கிறாரு. அதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு பார்ட்டு தான் இந்த கதை இங்கே, சரிங்களா? ஆக்சுவலாக டெம்பஸ்ட்ன்றது வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியது. இங்கே டென்த்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கதை எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க அப்படின்னா, சார்லஸ் லாம்ப்ன்ற ஆசிரியர் எழுதிய டெல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற தொகுப்பிலருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய கதை, ஒரு துணைப்பட பகுதி இது. வாங்க என்னென்னு லைன் பை லைன்னு தெளிவாக பார்க்கலாம். தெர் வாஸ் அன் ஐலாண்ட் இன் த சி, த ஒன்லி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் விச் வேர் An old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. இவங்க இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலேண்டு, தீவு, கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தீவு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் மனிதர்கள் நடமாட்டம், மனித வசிப்பிடமோ வாழிடமோ எதுவும் இல்லை. அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஒருத்தர், அவர் பேர் ப்ராஸ்பரோ. அப்புறம் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு பேர் மிராண்டா. அந்த மிராண்டா எப்படியாப்பட்டனா ஒரு பியூட்டிஃபுல் யங் லேடி, பார்ப்பதற்கு அழகான ஒரு இளமை வயதையுடைய ஒரு பெண். ஸோ ஒரு அப்பாவும் பொண்ணும் அந்த தீவில், கடற்கரையொட்டி இருக்கிற அந்த தீவில் வந்து வாழ்ந்து வராங்க. ஷி கேம் டு திஸ் ஐலாண்ட் ஸோ யங் தட் ஷி ஹேட் நோ மெமரி ஆஃப் ஹேவிங் சீன் எனி அதர் ஹியூமன் ஃபேஸ் தென் ஹர் ஃபாதர்ஸ். இந்த அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த தீவுக்கு வரும்பொழுது இந்த மிராண்டா வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்திருக்கிறாங்க. அதனால் இவங்க அப்பா முகத்தை தவிர வேறு எந்த மனிதருடைய முகத்தையும் இந்த பொண்ணு பார்த்ததா ஞாபகத்தில் பார்க்கவும் இல்லை. தே லிவ்டு இன் ஏ கேவ், ஒன் மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. இப்போ அவங்க எங்கே வாழறாங்க அப்படின்னா, கேவுனா குகை, இந்த பாறைகள் மரங்களால் உள்ள குடைந்து கட்டப்படுகின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாறை குகையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாழறாங்க. அதையும் கொடுத்துட்டாங்க பாருங்கள், மேட் அவுட் ஆஃப் ஏ ராக், பாறைகளில் குடையப்பட்டு உருவாக்கப்பட்ட குகையில் தான் இந்த அப்பாவும் பொண்ணும் வளரங்க. இட் வாஸ் டிவைடட் இன் டு செவரல் அப்பார்ட்மெண்ட்ஸ். அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பகுதி பகுதியாக நிறைய அறைகள் இருக்குது. ஒன் ஆஃப் விச் ப்ராஸ்பரோ கால்ட் இஸ் ஸ்டடி, அதில் ஒரு அறையை வந்து ப்ராஸ்பரோ வந்து அந்த ஓல்டு மேன் வந்து படிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறார். ஸோ இது வரைக்கும் ரெண்டு கேரக்டர் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, ஒன்று ப்ராஸ்பரோ ஃபாதரு, இன்னொன்று மிராண்டா டாட்டரு, அப்பா பொண்ணு வந்திருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் பின்னாடி நம்மளுக்கு எக்ஸாம் எழுதுகின்ற பொழுது அந்த கேரக்டர் சம்பந்தமான லைன்ஸ், கேரக்டர் ஸ்கெட்சு, ஒன் மார்க்ஸு, ப்ளஸ்ஸு ஸ்டோரி பேராகிராஃபு, மைண்ட் மேப்பு, இதெல்லாம் எழுதும் போது யூஸ் ஆகும் இதெல்லாம். ஸோ சொல்கிற கதையை நல்லா லைவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த கற்கோகைகளில் நிறைய அறைகள் இருக்குது, அதில் ஒரு அறையில் வந்து ப்ராஸ்பரோ தன் படிப்பகத்தை வச்சுருக்கிறாரு, படிக்கிற இடமா வச்சுருக்கிறாரு. தேர் ஹி கெப்ட் இஸ் புக்ஸ் விச் சீஃப்லி ட்ரீட்டட் ஆஃப் மேஜிக். அங்கே வந்து ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த புக்கு அதிகமாக எதுக்குன்னா முக்கியமாக மேஜிக் சம்மந்தமான புக்கு அது, அதை படிச்சுட்டு இருப்பார் அவர். பை விர்ச்சு ஆஃப் இஸ் ஆர்ட் ஹி ஹேட் ரிலீஸ்டு மெனி குட் ஸ்பிரிட்ஸ் ஃப்ரம் எ விச் கால்டு சைக்கோராக்ஸ் ஹூ ஹேட் தம் இம்ப்ரெசன்ட் இன் த பாடிஸ் ஆஃப் எ லார்ஜ் ட்ரீஸ். இதே ஞாபகம் வச்சுங்க, லார்ஜ் ட்ரீஸ்.
அந்த மேஜிக்கை படித்து புக்கில் இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, அந்த மேஜிக் கலையை நல்லா கற்றுக்கின்னு அந்த தீவில் இருக்கக்கூடிய சில ஆவிகள், நல்ல ஆவிகள், குட் ஸ்பிரிட்ஸ், ஞாபகம் வச்சுங்க, ஸ்பிரிட்ஸ்னால் ஆவி, ஆவிகளை வந்து விடுவிக்கிறாரு. எங்கேருந்துன்னா, சைக்கோராக்ஸ் அப்படின்ற ஒரு விச்சு, ஒரு சூனியக்கார மனிதர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குறி சொல்கிறவங்களாம் அந்த காலத்தில் இருப்பாங்க பாருங்கள், சூனியக்காரர்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி சைக்கோராக்ஸ்ன்ற ஒருத்தன் இருக்கான். அவனுடைய பிடியில் இருந்து நல்ல ஆவிகளை எல்லாம் விடுவிக்கிறார் இவர். ஏன் அவன் அந்த ஆவிகளெல்லாம் எங்கே இம்ப்ரெஷன் பண்ணி வச்சுருந்தான், அடைச்சி வச்சுருந்தான் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய பெரிய மரத்தில் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் அந்த ஆவிகளை கட்டி போட்டு வச்சிருப்பான், அடைச்சி வச்சுருப்பான். திஸ் ஜென்டில் ஸ்பிரிட்ஸ் வேர் எவர் ஆஃப்டர் ஒபீடியன்ட் டு த வில் ஆஃப் ப்ராஸ்பரோ. அப்போ அந்த அரக்கன் கிட்ட இருந்து, அந்த சைக்கோராக்ஸ் கிட்ட இருந்து இந்த ஆவிகளை எல்லாம் ப்ராஸ்பரோ வந்து விடுவிக்கிறதுனால அந்த ஆவிகள் இவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. நல்ல ஆவி இல்லையா, நம்மளுக்கு ஒருத்த உதவி செஞ்சால் திருப்பி உதவி செய்யணும்னு நல்லவங்க எல்லாம் நினைப்பாங்க, நல்லவங்க. ஸோ அதே போல் இந்த ஆவிகளும் நினைக்குதுங்க. அதனால் ப்ராஸ்பரோவோட எண்ணம் என்னவோ அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு இதுங்க தயாராக இருக்கும். ப்ராஸ்பரோ சொல்கிறத கீழ்ப்படிந்து நடக்கும். ஆஃப் திஸ் ஏரியல் வாஸ் த சீஃப். அந்த ஆவிகளில் ஏரியல்னு ஒரு ஆவி, அந்த ஆவி வந்து ரொம்ப முதன்மையான ஆவி, அதாவது இவர் என்ன சொன்னாலும் உடனடியே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆவி. அதுக்கும் இவரை பிடிக்கும், இவருக்கும் அதை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இங்கே நின்றுருக்காரு இல்லையா, இவர் தான் ப்ராஸ்பரோ, தீவில் நின்றுட்டு ஆர்டர் இட்டார்னா அதை உடனே போயிட்டு ஏரியல், ஏரியல் வந்து செஞ்சு முடிக்கும். கப்பலை மூழ்கடிக்க சொன்னாலும் மூழ்கடிக்கும், மேஜிக்கெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் புயல் மழையெல்லாம் வர வச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு எத்தனை கேரக்டர் வந்திருக்கு ஞாபகம் வச்சுங்க, ப்ராஸ்பரோ ஒன்று, மிராண்டா டாட்டர், மூணாவது வந்து சைக்கோராக்ஸ் அப்படின்ற ஒரு விச்சு, ஒரு சூனியக்கார மனிதர், அதை மந்திரவாதின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம லாங்குவேஜில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல், அதாவது அந்த ஆவிகளுக்கெல்லாம் முதன்மையான ஒரு ஆவி, ப்ராஸ்பரோவுக்கு நல்ல நட்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆவி, ப்ராஸ்பரோ என்ன சொன்னாலும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆவி அது, பேயின்னு சொல்லுவோம். ஏரியல் டுக் ரேதர் டூ மச் பிளஷர் இன் டார்மெண்டிங் ஆன் அக்லி மான்ஸ்டர் கால்டு கேலிபன். அடுத்து ஏரியல் என்ன பண்ணுது, இந்த ஏரியல் வந்து ப்ராஸ்பரோவோட நண்பன் ஆவி இருக்கு இல்லையா, ஏரியல் இது என்ன பண்ணுனா, அங்கே ஒரு அக்லி மான்ஸ்டர், பார்ப்பதற்கு அழகில்லாமல், அக்லினா அழகில்லாமன்னு அர்த்தம், மான்ஸ்டர்னால் ஒரு அரக்கன் மாதிரி இருக்கக்கூடிய, காலிபன் அப்படின்ற பேர் கொண்ட ஒரு அரக்கனை வந்து ரொம்ப டார்மெண்ட் பண்ணுது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஏன்னா பிகாஸ் ஹி வாஸ் த சன் ஆஃப் ஹிஸ் ஓல்டு எனிமி சைக்கோராக்ஸ். ஏன்னா ஏற்கனவே இந்த ஏரியல் கூட இருக்கிற ஆவிகளெல்லாம் பெரிய பெரிய மரத்தில் கட்டி போட்டு வச்சுருந்தாலையா, சைக்கோராக்ஸ் அவனோட சன் இந்த காலிபன். ஸோ சைக்கோராக்ஸ் வந்து ஏரியலுக்கு எதிரி, அதனால் இவனை பழி வாங்குறதுக்கு பதிலாக இது என்ன பண்ணுது, அந்த காலிபனை பழி வாங்குது. காலிபன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும், என்ன பண்ணுனா, காலிபன் வாஸ் எம்ப்ளாய்டு லைக் ஏ ஸ்லேவ், அவனை ஒரு அடிமை போல் வேலை வாங்குறது, டு ஃபெச் வுட்டு, மரத்தெல்லாம் தூக்கின்னு வந்து இங்கே போடு, மரக்கட்டையெல்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு வா அப்படின்றது, அண்ட் டூ த மோஸ்ட் லேபரியஸ் ஆஃபீஸஸ், வேலைக்காரங்க என்னென்னா செய்வாங்களோ அந்த வேலையெல்லாம் வாங்குறது இந்த காலிபன் மூலிமா, ஏரியல் வேலையெல்லாம் வாங்கிக்கும். அண்ட் ஏரியல் ஹேட் த சார்ஜ் ஆஃப் கம்பல்லிங் ஹிம் டு திஸ் சர்வீஸ். ஸோ இந்த வேலையெல்லாம் காலிபன் மூலிமா ஏரியல் வந்து செய்ய சொல்லும். வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ராஸ்பரோ குட் கமாண்ட் த விண்ட்ஸ் அண்ட் த வேவ்ஸ் ஆஃப் த சி. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பிரிட்டுங்களோட, இந்த ஆவிகளோட உதவியை மூலிமா ப்ராஸ்பரோ என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, இப்போ காற்றையும் கடல் அலையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியுது. இவர் சொன்னார்னா புயல் காற்று வீசும், இவர் சொன்னார்னா பெரிய அலை எழும்பி கப்பலெல்லாம் மூழ்கடிச்சிடும். அந்த அளவுக்கு ஆவிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவுக்கு மேஜிக் நிபுணராக மாறிட்டார் ப்ராஸ்பரோ. பை ஹிஸ் ஆர்டர்ஸ் தே ரேஸ்ட் எ வயலண்ட் ஸ்டார்ம் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் விச் ஹி ஷோட் ஹிஸ் டாட்டர் எ ஃபைன் லார்ஜ் ஷிப் விச் ஹி டோல்டர் வாஸ் ஃபுல் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் லைக் டம்சல்ஸ். ஸோ இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த ஆவிகளோட உதவியோட கடலில் வந்து ஒரு பெரிய புயலை வரவழைக்கிறாரு. இந்த படத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சீன் தான் இது. புயலை வர வச்சு ஒரு பெரிய ஒரு பாய்மர கப்பலை வந்து மூழ்கடிக்கிறாரு. மூழ்கடிக்கும் போது தன் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அந்த கப்பலில் நம்மளை போலேயே நிறைய உயிர்கள் இருக்குது, மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்வெல்லாம் காமிச்சிருந்தான் தன் பொண்ணு மிராண்டாக்கிட்ட. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இப்போ தான் முத லைனே கேரக்டர் லைன் வருது, ஹோ மை டியர், ஹோ மை டியர் ஃபாதர் செட்ஸ் ஷீ. இப்போ கேரக்டர் ஸ்கெட்சில் ஹோ மை டியர் ஃபாதர்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், மிராண்டா எழுதணும், சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இஃப் பை யுவர் ஆர்ட் யூ ஹாவ் ரேஸ்டு திஸ் ட்ரீட்ஃபுல் ஸ்டார்ம் ஹாவ் பிட்டி ஆன் தர் சேட் டிஸ்ட்ரெஸ்
See, the vessel will be dashed to pieces. Poor souls, they will all perish. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மிராண்டா தான் பேசுகிறாங்க கேரக்டர் ஸ்கெட்சில், சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உன்னுடைய திறமை இந்த கலையின் மூலமாக நீ வந்து இந்த பயங்கர கடுமையான பயங்கரமான இந்த புயலை உருவாக்கிற, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உயிர்கள் அந்த மனிதர்கள் என்ன பண்ணவங்க பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும்? பாரு, நீ உருவாக்கின புயலால் அந்த கப்பல் உடஞ்சி பீஸ் பீஸாக ஆகுது, பாரு அதுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள்லாம் மூழ்கிடுவாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, இன்னோசென்ட்டான பொண்ணு இல்லையா மிராண்டா, அது கேட்குது அவங்க அப்பா கிட்ட. பி நாட் ஸோ அமேஸ்டு டாக்டர் மிராண்டா, செட் ப்ராஸ்பரோ. இங்கேயே போட்டாங்க, இதை சொன்னது யாருன்னா ப்ராஸ்பரோ. ஒன்றும் ஆச்சரியப்பட அளவுக்கு நான் எதுவும் பண்ணலை, நீ பயப்படுற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலை மிராண்டா, நீ வந்து என்ன பண்ணாத, ஒன்றும் பயப்படாத. தர் இஸ் நோ ஹார்ம் டன், அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த கெடுதியும் நான் என்ன பண்ணலை. இதுவும் வந்து ப்ராஸ்பரோ. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. So, நான் அந்த ஸ்பிரிட்டுங்களுக்கு இந்த ஆவிக்கிட்ட என்ன கட்டளையிட்டு அமைச்சிருக்கிறேன்னா, கப்பலை தான் உடச்சி மூழ்கடிக்கணுமா தவிர கப்பலில் இருக்கிற உயிர்களுக்கு எந்த விதமான கொடுமையும் தீங்கும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அமைச்சிருக்கேன். வாட் ஐ ஹாவ் டன் ஹாஸ் பீன் இன் கேர் ஆஃப் யூ, இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன்னா உனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். மை டியர் சைல்டு, யூ ஆர் இக்னோரண்ட், நீ வந்து கள்ளங்கபடில்லாத ஒரு பொண்ணு. Can you remember a time before you came to this cell? இந்த இடத்துக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தமே, அந்த வந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் யூ கேனாட், ஃபார் யூ வேர் நாட் தென் 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஞாபகம் வச்சுங்க, 3 வருஷம்தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு. அப்போ இந்த தீவுக்கு நம்ம வரும்போது உனக்கு 3 வயசு தாம்மா, உனக்கு நம்ம எப்படி வந்தோம், இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு கூட தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து ஒரு புது கதையை எடுத்து சொல்கிறார். 12 இயர்ஸ் எகோ, 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. 12 வருடங்களுக்கு முன்னாடி மிராண்டா அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ சொல்கிறது யாருன்னா ப்ராஸ்பரோ. கண்டினியூடு ப்ராஸ்பரோன்னு இங்கே இருக்குது. அவங்க அப்பா சொல்கிறாரு, 12 வருஷத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் அ டியூக் ஆஃப் மிலன். 1 மார்க்கில் கேட்பாங்க, மிலன் அப்படின்ற ஒரு பகுதிக்கு நான் வந்து டியூக்காக இருந்தேன். டியூக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த சிற்றரசர்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதுபோல தான் அங்கே சீமான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றவர்கள். மிலன் அப்படின்ற ஒரு பெரிய இடத்துக்கு நான் வந்து ஒரு அரசராக இருந்தேன். அண்ட் யூ வேர் ஏ பிரின்சஸ், எனக்கு ஒரே ஒரு பிரின்சஸ், நீ மட்டும்தான் இளவரசியாக இருந்தேன். அண்ட் மை ஒன்லி ஹியர், நீ தான் என்னுடைய ஒரே ஒரு வாரிசு, எனக்கு வேறு யாரும் குழந்தை கிடையாது. ஐ ஹேட் ஏ யங்கர் பிரதர், ஆனால் எனக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தார், ஹூஸ் நேம் வாஸ் ஆண்டோனியோ. அங்கே பாரு, அடுத்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அவனுடைய பெயர் வந்து ஆண்டோனியோ. இப்போ ப்ராஸ்பராவோட பிரதர் நேம் ஆண்டோனியோ. To whom I trusted everything. So, அவனை வந்து நான் ரொம்ப நம்பினேன். My brother Antonio being thus in possession of my power, எனக்கு ஈக்குவலாக என்னுடைய ஒரு அரசர் எந்த அளவுக்கு அந்த நாட்டில் அதிகாரம் செலுத்துவாரோ அதுக்கு ஈக்குவலான பவரை அவனுக்கும் கொடுத்துருந்தேன். Began to think himself the duke indeed. ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, தண்ணியே ஒரு டியூக்கு மாதிரி அந்த அரசன் போல் தண்ணியே அவன் நினச்சிக்கிட்டு, The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டானா, இந்த பவர்லாம் கொடுத்து அவனை சந்தோஷமாக எல்லார் முன்னாடியும் ஃபேமஸாக வாழ வச்சுன்னு இருக்கும் போது அவனுக்கு உண்மையிலுமே என்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரத்தை பிடுங்கின்னு என்னை இங்கேருந்து துரத்திடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு என் தம்பிக்கு அப்படின்றாரு. திஸ் ஹீ சூன் எஃபெக்டட் வித் த எய்ட் ஆஃப் த கிங் ஆஃப் நேப்பல்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணனா, நேபாள் நாட்டு கிங்கு கூட தொடர்பு கொண்டு என்ன பண்ணிட்டான், என் பவர்ஃபுல் பிரின்ஸ் ஹூ வாஸ் மை எனிமி, அவன் என்னுடைய பரம எதிரி நேபாள நாட்டு அரசன், அவனை தொடர்பு கொண்டு இதெல்லாம் முடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே வேர் ஃபோர் செட் மிராண்டா டிட் தே நாட் தட் ஹவர் டெஸ்ட்ராயர்ஸ், உடனே அந்த பொண்ணு கேட்குது. அப்போது அந்த டைமில் நம்மளை வந்து எல்லாம் அவங்க அழிச்சு அப்போ தான் நம்மளுங்க கொண்டு போட்டாங்களாப்பா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குது. நம்மளெல்லாம் அழிச்சிட்டாங்களாப்பா அந்த டைமில், நீ எல்லாம் ராஜாவாக இருந்தேன்னு சொல்கிறிய அப்படின்னு மிராண்டா கேட்குது. ஸோ இந்த டயலாகை சொல்கிறது வந்து மிராண்டா, ஞாபகம் வச்சுங்க. மை சைல்டு ஆன்சர்ட் ஹர் ஃபாதர், அப்போ இல்லை என் குழந்தையே அப்படின்னு என் மகளே அப்படின்றாரு. சொல்கிறது வந்து ப்ராஸ்பரம். தே டேர்டு நாட், ஸோ டியர் வாஸ் த லவ் தட் மை பீப்புள் போர் மீ. அவங்க அப்படி நம்மளை அழிச்சல, ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது, ஏன்னா அந்த நாட்டு மக்கள் என் மேலே அந்தளவுக்கு அன்பு வச்சுருந்தாங்க. ஸோ மக்கள் முன்னாடி நம்மளை கொலை பண்ணி அழிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஆண்டனியோ கேரிட் அஸ் எ போர்ட் ஷிப், அதனால் என்ன பண்ணனா ஒரு போர்ட் ஷிப்பில் நம்மளை ஏற்றிட்டு, அண்ட் வென் வி வேர் சம் லீக்ஸ் அவுட் அட் சி, லீக்ஸ்னால் அந்த தொலைவு. ஸோ கடலில் ரொம்ப தூரம் நம்மளை உள்ளே கொண்டாந்து விட்டுட்டு
ஹீ ஃபோர்ஸ்ட் அஸ் இன்டு எ ஸ்மால் போட்டு, விட்டுட்டு அந்த பெரிய படகுலேருந்து சின்ன ஒரு படகை கொடுத்து அதில் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி இறக்கி விட்டுட்டு, வித்தவுட் எய்தர் டேக்கல் செயில் ஆர் மேஸ்ட் தர் ஹீ லெஃப்ட் அஸ் ஹாஸ் ஹீ தாட் டு பெரிஷ். ஸோ நம்மளுக்கு பயணம் செய்வதற்குண்டான துடுப்போ உதவி செய்கிறதுக்கு எதுவும் நம்மளை கொடுக்காம அந்த சின்ன ஒரு போட்டில் நம்மளை இறக்கி விட்டு உன்னி எண்ணெயை இறக்கி விட்டுட்டு நம்ம மூழ்கிடுவோம், கடலில் மூழ்கி செத்துருவோம் அப்படின்னு நினச்சி அவன் நம்மளை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறார். பட் எ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட் ஒன் கோன்ஸ்லோ, ஆனால் என்னாச்சுன்னா என்னுடைய அரசவையில் கோன்ஸ்லோன்ற ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் இருந்தார், ஹூ லவ்டு மீ, அவர் என்னை ரொம்ப நேசித்தார், ஹேட் ப்ரைவேட்லி பிளேஸ்டு இன் த போட் வாட்டர் ப்ராவிஷன்ஸ் அப்பாரல் அண்ட் சம் புக்ஸ் விச் ஐ ப்ரைஸ் அபோவ் மை டியூக்டம். அவர் என்ன பண்ணார்னா, ஆண்டனிக்கு தெரியாமல் இந்த சின்ன போட்டில் நம்மளுக்கு தேவையான தண்ணி, சில பொருட்கள், உணவுப் பொருட்கள், மளிகை பொருட்கள் மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள், உயிர்வதற்கு தேவையான சில பொருட்கள், அப்புறம் நான் என் நாட்டை விட பெரிதும் நேசிக்கக்கூடிய என்னுடைய புக்ஸுங்க, அந்த புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணார்னா அவர் இந்த இதில் தெரியாமல் ப்ரைவேட்டை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தாருமா அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் சொல்கிறது யார்னா ப்ராஸ்பரோ. ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா, வாட் ஏ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். உடனே மிராண்டா அதுக்கு சொல்கிறா, ஓ அப்பா, அப்போ உனக்கு உயிர் வாழ்றதுக்கே கஷ்டமாக இருந்திருக்கக்கூடிய அந்த டைமில் நானும் கூட சுமையாக இருந்திருக்கேனே, உனக்கு நான் எவ்வளோ தொந்தரவாக இருந்திருப்பா அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறா. இதை சொல்கிறது யார், மிராண்டா. அப்போ நோ மை லவ், இல்லை என் அன்பு மகளே அப்படின்னு யார் சொல்கிறது, ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. யு ஆர் ஏ லிட்டில் ஏஞ்சல், நீ எனக்கு ஒரு சின்ன குட்டி தேவதை போல இருந்த நீ, தட் டிட் ப்ரிசர்வ் மீ, நீ இல்லைனா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், உனக்காக தான் நான் என்ன பண்ணேன் உயிரோடு இருந்தேன், ஸோ என்னை உயிரோடு இருக்க வச்சதுக்கு காரணமே நீதான், நீ தான் என்னை உயிரோடு இருக்க வச்ச அப்படின்றாரு. யுவர் இன்னோசன்ட் ஸ்மைல்ஸ் மேட் மீ பியர் அப் அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ், எனக்கு இந்த துன்பமான நேரங்களெல்லாம் உன்னோட இன்னோசன்ட் கள்ளங்கப்படலாத அந்த சிரிப்பு தான் என்னை வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வச்சது. அவர் ஃபுட் லாஸ்டட் டில் வி லேண்டட் ஆன் திஸ் டெசர்ட் ஐலாண்டு, ஸோ அதிலிருந்து கொஞ்சம் நஞ்சம் உணவு வச்சு எப்படியோ இந்த ஒரு பாலைவனம் போல் இருக்கிற இந்த தீவை வந்து நம்ம லேண்ட் பண்ணோம், வந்தடைந்தோம். சின்ஸ் வென் மை சீஃப் டிலைட் ஹேஸ் பின் இன் டீச்சிங் யூ மிராண்டா, ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் உன்னை எப்படி வளர்க்குறது, உனக்கு என்னெல்லாம் சொல்லித்தரலாம், உனக்கு என்னெல்லாம் கற்பிக்கலான்னு அதிலேயே என்னுடைய முழு சந்தோஷத்தையும் நான் அடைஞ்சேன். உனக்கு சொல்லி கொடுக்குறது உன்னை கற்பித்து வளர்ப்பதிலேயே என் மகிழ்ச்சி ஃபுல்லாக இருந்தது. அண்ட் வெல் ஹாவ் யூ ப்ராஃபிட்டட் பை மை இன்ஸ்ட்ரக்ஷன், அது போலவே நீயும் என்ன பண்ண, என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக வளர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரா வந்து தன் மகள்கிட்ட நடந்த கதையை ஃப்ளாஷ்பேக் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹெவன், தேங்க்யூ மை டியர் ஃபாதர் செட் மிராண்டா, அப்பா பரவாயில்லப்பா, ரொம்ப நன்றிப்பா, என்னை இவ்வளோ அன்பாக வளர்த்துருக்கிறியாப்பா. நவ் டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் திஸ் சீ ஸ்டம், சரிப்பா இப்போ சொல்லு, எல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் இப்போ ஏன் இந்த புயலை வர வச்ச கடலில், இந்த கப்பலை மூழ்கடிக்கிற அளவுக்கு ஏன் புயலை வர வச்ச, அதுக்கு என்னப்பா காரணம், தயவுசெய்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுது. நோ தென் செட் ஹேர் ஃபாதர், பிறகு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது யார், ப்ராஸ்பரோ. That by means of this storm, my enemies, the king of Naples and my cruel brother are cast ashore upon this island. அப்புறம் தெரிஞ்சுக்கலான்ட்டு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, இந்த புயலை வர வச்சதுக்கு என்ன காரணம்னா, என்னுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த கிங் ஆஃப் நேப்பல்ஸும் என்னுடைய கொடூரமான தம்பி இருக்கான் இல்லையா, அவெல்லாம் இந்த புயலால் பாதிக்கப்பட்டு இந்த கரையை வந்து அடைவான், அதனால தான் இந்த அவன் போகக்கூடிய இந்த கப்பலை நான் உடைச்சேன் அப்படின்ட்டு அவர் வந்து தெரியப்படுத்துகிறார். அப்போனா அந்த கப்பலில் யார் போயிட்டுருப்பாங்கன்னா, இந்த நேபாள் நாட்டு அரசனும் தன்னுடைய பிரதரும் போயிட்டுருக்காங்க போல், அதனால் அவர் எனிமீன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கப்பலை ஓடிக்கிறார். ஹேவிங் ஸோ செட், ப்ராஸ்பரோ ஜென்ட்லி டச்சட் இஸ் டேட்டர் வித் இஸ் மேஜிக் வாண்ட், ஒன்மார்கில் ஒரு நாப் வச்சுங்க, அண்ட் ஷீ ஃபெல் ஃபாஸ்ட் ஆஸ்லிப். ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, ப்ராஸ்பரோ தங்கிட்ட இருக்கிற அந்த மேஜிக் குச்சி மூலிமா தன்னுடைய டாக்டர் மகளை வந்து மென்மையாக அப்படி தொடர்றாரு. தொட்ட உடனே அந்த பெண்ணுக்கு அப்படியே உடனே தூக்கம் வந்துடுது சீக்கிரமாக. For the spirit Ariel just then presented himself before his master. அந்த பொண்ணு தூங்கினதுக்கப்புறம் அந்த ஏரியல் ஆவியை ஏற்கனவே பார்த்த இல்லையா, அந்த ஆவி வந்து இவர் முன்னாடி வருது. வந்துட்டு to give an account of tempest and how he had disposed of the ship's company and though the spirits were always invisible to Miranda. ஸோ அது ப்ரெசன்ட் ஆகிட்டு அப்பியர் தோன்றி என்ன சொல்லுதுன்னா, அவர்கிட்ட எப்படி அந்த புயலை வர வச்சு அந்த
கப்பலெல்லாம் எப்படி சிதறடித்தான் அப்படின்றத பற்றி அந்த கதையை அவர்கிட்ட சொல்லுது. மிராண்டாவுக்கு வந்து இந்த இப்போ ஆவிகள்லாம் கண்ணுக்கு தெரியாது, ப்ராஸ்பரோவுக்கு மட்டும்தான் தெரியும். மிராண்டாவுக்கு வந்து இன்விசிபிளாக தான் தெரியும். இன்விசிபிள்னா தெரியாதுன்னு அர்த்தம், விசிபிளுக்கு ஆப்போசிட்டி இன்விசிபிள். ப்ராஸ்பரோ டிட் நாட் சூஸ் ஷி ஷுட் ஹியர் ஹிம் ஹோல்டிங் கான்வர்சேஷன். ஏன்னா ப்ராஸ்பரோ என்ன நினச்சாருன்னா, நம்ம பேசுகிறது நம்ம பொண்ணுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அதனால் இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, ப்ராஸ்பரோ ஒரு காத்தும் கூட பேசினிருக்கிற மாதிரி, வித் எம்டி ஏரில் இவரே ஒருத்தராக பேசினிருக்கிற மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு தெரியும். வெல் மை பிரேவ் ஸ்பிரிட், செட் ப்ராஸ்பரோ, ஹவ் ஹாவ் யூ பர்ஃபார்ம்டு யுவர் டாஸ்க். ரொம்ப நல்லது தைரியமான என்னுடைய ஆவியே, நீ எப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ கேட்குறாரு. ஸோ இந்த டைலாக் சொல்கிறது யார், ப்ராஸ்பரோ. ஏரியல் கேவ் ஏ லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டாம். இப்போ ஏரியல் என்ன பண்ணுது, ஒரு லைவ் டிஸ்கிரிப்ஷன், அவர் கண்ணு முன்னாடி ஒரு லைவாக என்னென்ன பண்ணுன்றத அப்படி படம் போல் ஓட்டி காமிக்குது, ஃப்ளாஷ்பேக் மாதிரி. அண்ட் ஆஃப் த டெரர்ஸ் ஆஃப் த மரைனர்ஸ், மரைனர்ஸ்னால் அந்த மாலுமிகள், கடல் பயணம் செய்பவர்கள். அண்ட் ஹவு த கிங்ஸ் சன் ஃபெர்டினாண்ட், இப்போ அடுத்து லாஸ்ட் இன்னொரு கேரக்டர் சொல்லுது, ஃபெர்டினாண்ட், இவன் தான் நேபாள நாட்டு அரசனுடைய மகன் ஃபெர்டினாண்ட், வாஸ் த ஃபஸ்ட் ஹூ லீப்டு இன் டு த சி. நான் அவங்களெல்லாம் பயமுறுத்தின பயத்தில் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. அதில் முத முதையாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசனுடைய மகன் ஃபெர்டினாண்டு தான் முத முறையாக கரையை வந்து அடைஞ்சிருக்கிறான் நீந்தி அப்படின்னு சொல்லியிருக்குது. அண்ட் ஹிஸ் ஃபாதர் தாட் ஹி சா இஸ் டியர் சன் ஸ்வாலோடு அப் பை த வேவ்ஸ் அண்ட் லாஸ்ட். ஆனால் அவங்க அப்பா அந்த நேபாள நாட்டு அரசனாக நினச்சிருக்கிறான்னா, அந்த புயலில் மாட்டி தன் மகன் மூழ்கி செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறான் அப்படின்னு அதையும் ஏரியல் வந்து ப்ராஸ்பரக்கிட்ட சொல்லுது. பட் ஹீ இஸ் சேஃப், செட் ஏரியல். இந்த டைலாக் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் அவன் வந்து பாதுகாப்பாக இருக்கிறான். இன் எ கார்னர் ஆஃப் த இசேல், அந்த பாருங்கள் அந்த மூலையில் ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறான். சேட்லி லேமண்டிங் த லாஸ் ஆஃப் கிங் ஹீஸ் ஃபாதர், அந்த பையன் என்ன பண்ணுறக்கான்னா, தன்னுடைய அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாங்க பொழுது இந்த புயலில் கப்பல் மூழ்கினதில் அப்படின்னு புலம்பிக்கிட்டே, லேமெண்டிங்னா புலம்புதல், புலம்பிக்கிட்டே இருக்கான் அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஏரியல் அவனை காமிக்குது. தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல், என்னுடைய அழகான ஏரியல் ஆவியே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரா சொல்கிறார். ஏன்னா சொன்ன வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிச்சு இல்லையா. பிரிங் ஹிம் ஹியர், மை டாட்டர் மஸ்ட் சீ திஸ் யங் பிரின்ஸ், வேர் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர். இதெல்லாம் வந்து யார் சொல்கிறதுன்னா ப்ராஸ்பரா சொல்கிறாரு. அவனை அந்த ஃபெர்டினாண்டை வந்து இங்கே கொண்டு வா, ஏன்னா என் பொண்ணு வந்து இந்த பையனை வந்து பார்க்கணும், இந்த இளவரசனை வந்து பார்க்கணும். வேர் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர், அப்புறம் அவங்க அப்பா கிங்கும் என்னுடைய பிரதரும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ வந்து கேட்குறாரு. ஐ லெஃப்ட் தம் ஆன்சர்டு ஏரியல், நான் அவங்கள விட்டுட்டேன் அப்படின்ட்டு ஏரியல் சொல்லுது. சர்ச்சிங் ஃபார் ஃபெர்டினாண்ட் ஹூம் தே ஹாவ் லிட்டில் ஹோப்ஸ் ஆஃப் ஃபைண்டிங், திங்கிங் தே சா ஹிம் பெரிஷ். நான் எதுக்கு விட்டுட்டு வந்திருக்கிறேன்னா, அவங்க ஒருத்தர் ஒருத்தர் தேடிக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தருக்கும் நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்டு மைண்டில் இருக்குது. ஸோ எல்லாம் எங்கே இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் தேடிக்கின்னு எல்லோரும் மூழ்கி செத்து போயிட்டாங்களோ, பெரிஷ்னா மூழ்குதல்னு அர்த்தம், மூழ்கி செத்து போயிட்டாங்களோ அப்படின்னு அந்த வருத்தத்துலேயும் துக்கத்துலேயும் ஒருத்தர் ஒருத்தர் தேட சொல்லி அவங்கள அந்த துயரப்பட வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் சொல்லுது. ஸோ ஈச் ஒன் திங்ஸ் ஹிம்செல்ஃப் த ஒன்லி ஒன் சேவ்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கும்னு நினைக்கிறாங்க. அண்ட் த ஷிப் தோ இன்விசிபிள் டு தம், ஸோ அவங்களுக்கு மற்றது எதுவும் கண்ணுக்கு தெரில, அவங்க மட்டும்தான் கண்ணுக்கு தர்றாங்க. அதுபோல் இந்த ஏரியல் வந்து என்ன பண்ணிட்டு வந்துடுது, எல்லாத்தையும் மேஜிக் பண்ணிவிட்டு அதுபோல் வச்சுட்டு வந்துடுது. ஹீ சேஃப் இன் த ஹார்பர், ஆனால் அந்த ஷிப்பு எதுவும் உடையலை, அந்த ஷிப்பை சேஃபாக கொண்டு வந்து ஹார்பரில் கடற்கரையில் நான் நிறுத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஏரியல் சொல்லுது. ஏரியல் தென் வென் டு ஃபெச் ஃபெர்டினாண்ட், உடனே இப்போ என்ன பண்ணுதுன்னா, ப்ராஸ்பரா வந்து ஏரியலில் கூப்பிட்டு நீ போய் ஃபெர்டினாண்டை கூட்டினு வா, என் பொண்ணு பார்க்கணும்னு சொன்னார் இல்லையா, அதனால் ஃபெர்டினாண்டை கூட்டின்னு வரத்துக்கு ஏரியல் போகுது. ஏரியல் போயிட்டு ஃபெர்டினாண்டு கிட்டே பேசுது. ஹோ மை யங் ஜென்டில் மேன் அப்படின்னு கூப்பிடுது அவனை ஏரியலை. ஜென்டில் மேனாக இருக்கக்கூடிய, நேர்மையாக இருக்கக்கூடிய இளவரசனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. இந்த டைலாக் சொன்னது வந்து ஏரியல். வென் ஈ சா ஹிம், அவன் வந்து இப்போ அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்குறான். ஐ வில் சூன் மூவ் யூ, யூ மஸ்ட் பி பிராட் ஐ ஃபைண்ட் ஃபார் த லேடி மிராண்டா டு ஹாவ் எ சைட் ஆஃப் யுவர் ப்ரிட்டி பர்சன், கம் சார் ஃபாலோ மீ. உடனே அது என்ன சொல்லுதுன்னா, உடனடியாக நான் இங்கேருந்து உங்களை கூட்டும் போகணும், நீ வந்து எதுக்காக நான் உங்களை இங்கே கொண்டு வந்தேன்னா, என்னுடைய இளவரசி மிராண்டா வந்து உங்களை பார்க்கணுமா, ஸோ அதனால் என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் யார் சொல்கிறாங்கன்னா ஏரியல் சொல்லுது. சரிங்களா, அந்த டைலாக் ஃபுல்லாக ஏரியலோட டைலாகு, அந்த நல்ல ஆவியோட டைலாக். ஹி ஃபாலோடு இன் அமேஸ்மெண்ட் த சவுண்ட் ஆஃப் ஏரியல் வாய்ஸ் டில் இட் லெட் ஹிம் டு ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா. ஸோ அந்த குரல் வந்த திசையை நோக்கி
ஆச்சரியத்தோடு அந்த வாய்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறான். போகும்போது அது ப்ராஸ்பராகவும் மெரண்டாகவும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுது. ஹூ ஆர் சிட்டிங் அண்டர் த ஷேட் ஆஃப் லார்ஜ் ட்ரீ, ஞாபகம் வச்சுங்க. அவங்க ஒரு பெரிய மரத்தோட நிழலில் உட்காந்துருக்காங்க. நவ் மெரண்டா ஹேட் நெவர் சீன் எ மேன் பிஃபோர் எக்ஸப்ட் ஹர் ஓன் ஃபாதர். ஸோ இப்போ தான் மெரண்டா முத முறையாக இன்னொரு ஆண்மகனை அங்கே பார்க்குறான். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆண்முகம். ஸோ இப்போ இன்னொரு ஒரு ஆண்முகம் ஃபெர்டினாண்டை வந்து அவள் பார்க்குறான். ஸோ ஃபெர்டினாண்டும் நல்ல ஒரு இளம் வாலிப வயது உடைய ஒரு இளவரசனாக இருக்கவே மிராண்டா மெய்மறந்து ஃபெர்டினாண்டை பார்த்துட்ருக்கா. உடனே மிராண்டா செட் ப்ராஸ்பரோ, ப்ராஸ்பரோ வந்து மிராண்டாவை கூப்பிட்றாரு. டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் யாண்டர், என்ன அப்படி வியந்து போய் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா ப்ராஸ்பரோ. ஹோ ஃபாதர் செட் மிராண்டா, ஹோ ஃபாதர்னு வந்தால் மிராண்டா ஞாபகம் வச்சுங்க. மிராண்டா வந்து அது ஒன்றும் இல்லைப்பா, இன் எ ஸ்டேஞ்ச் சர்ப்ரைஸ், ஷுர்லி தட் இஸ் எ ஸ்பிரிட், லார்ட் ஹவு இட் லுக்ஸ் அபவுட், பிலீவ் மீ இட் இஸ் எ பியூட்டிஃபுல் கிரியேச்சர், இஸ் இட் நாட் எ ஸ்பிரிட். உடனே ஒன்றும் இல்லைப்பா, அங்கே பாருங்களேன், கண்டிப்பாக அது ஒரு ஆவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பாறேன், என்னை நம்புங்கப்பா, நான் பார்த்ததில் இதுதான் அழகான ஒரு உயிரினமாக இருக்குது, இது கண்டிப்பாக ஆவியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படி தானப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட மிராண்டா வந்து எல்லாத்தையும் கேட்குறான். அந்த ஃபெர்டினாண்டை காமிச்சு, ஏன்னா அவள் வந்து அவங்க அப்பா ஆவி கூட பேசுறதெல்லாம் தெரியும், பட் யார் கூட பேசுகிறாங்கன்ற அந்த உருவம் தான் தெரியாதே தவிர, இப்போ முத முறை இன்னொரு ஆண்மகனை பார்த்தோன்னே இது ஆவியாக தான் இருக்கும், அப்பா கூட பேச தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நோ கேல், இல்லைம்மா அப்படின்ட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. இட் ஈட்ஸ் ஸ்லீப்ஸ் அண்ட் ஹேஸ் சென்சஸ் சச்சஸ் வி ஹாவ், இல்லை இது ஆவி இல்லை, இது சாப்பிடும் நம்மளை மாதிரியே, நம்மளை மாதிரியே தூங்கும், நம்மளுக்கு இருக்கிற போல சென்சஸ் ஃபைவ் ஆர்கான்ஸ் எல்லாமே அதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் யங் மேன் யூ சி வாஸ் இன் த ஷிப், இவன் யாருன்னா நீ ஷிப்பில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சு இல்லையா, அங்கே இருந்த ஒரு யங் மேன் தான். ஹீ சம்வாட் ஆல்டர்டு பை கிரீஃப், ஆர் யூ மைட் கால் ஹிம் எ ஹேண்ட்சம் பர்சன், இவன் பார்க்குறதுக்கு துயரத்தோட வருத்தத்தோடு இருக்கான், நீ இவனை ஒரு அழகான மனிதன் அப்படின்னு கூப்பிடலாம். ஹி ஹாஸ் லாஸ்ட் ஹிஸ் கம்பானியன்ஸ் அண்ட் இஸ் வாண்டரிங் அபவுட் டு ஃபைண்ட் தம், இவன் கூட வந்தவங்கலாம் இவன் தொலைச்சிட்டு நிற்கிறான், ஸோ அவங்கள தேடின்னு இந்த பக்கமாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரா வந்து தன் பொண்ணுக்கிட்ட அந்த ஃபெர்டினாண்ட் வந்தான் இல்லையா அவனை பற்றி சொல்கிறாரு. மிராண்டா ஹூ தாட் ஆல் மென் ஹேட் கிரேவ் ஃபேஸஸ் அண்ட் கிரே பியர்ட்ஸ் லைக் யர் ஃபாதர், மிராண்டா இதுக்கு முன்னாடி எப்படி நினச்சிருந்தாலும் எல்லா மனிதர்களுமே தன் அப்பா போல் கிரேவ் ஃபேஸ்னால் அப்பாவுக்கு வயசாகி போச்சு, ஸோ முகெல்லாம் சுருக்க விழுந்து ஒடிங்கி போயிருக்கோம், அதேமாதிரி தாடியெல்லாம் நல்லா நரைச்சி போயிருக்கு, இது போல் தான் ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கின்ற வேலையில் அவன் பார்க்குறதுக்கு வந்து டிலைட்டட் வித் த அப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் யங் பிரின்ஸ், ரொம்ப அழகாக வசீகரத்தோட முகத்தோடு அவன் இருக்கும் போது அதை பார்த்தோடனே மிராண்டாவுக்கு ஒரே சந்தோஷம். அண்ட் ஃபெர்டினாண்ட் சீயிங் சச் எ லவ்லி லேடி இன் திஸ் டெசர்ட் பிளேஸ், அதே போல் எதிர்ப்புறத்தில் இருக்கிற ஃபெர்டினாண்டுக்கும் இவ்வளோ அழகான ஒரு பெண் இந்த ஒரு பாலைவனத்தில் இருக்கே தீவில் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்கும் ஒரு ஆச்சரியம். அண்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட்ஸ் ஹீ ஹேட் ஹியர்டு, ஸோ அந்த தீவில் ஒரு விதமான ஓசை, இசை மாதிரி ஒரு ஓசையும் கேட்குது. ஸோ எக்ஸ்பெக்டிங் நத்திங் பட் ஒண்டர்ஸ், ஸோ அவன் என்ன நினைக்கிறான்னா இது ஏதோ ஒரு ஒரு ஆச்சரியம் நிறைந்த ஒரு தீவு பொழுகுது, மந்திர உலகம் பொழுகுது, என்சாண்டட் ஐலாண்டு, ஒரு மந்திர மாய உலகம் பொழுகுது. தட் மிராண்டா வாஸ் த காடஸ் ஆஃப் த பிளேஸ், ஸோ இந்த இடத்தோட கடவுள், பெண் கடவுள் வந்து மிராண்டா பொழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினாண்டு வந்து நினச்சிக்கிறான். அண்ட் அஸ் சச் ஹி பிகன் டு அட்ரஸ் ஹர், அப்படி தான் அவளை வந்து அவன் அழைக்கிறான், நீ தான் அந்த தீவோட கடவுளா, பெண் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அட்ரஸ் பண்ணுறான். அதை கேட்ட உடனே மிராண்டாவுக்கு கொஞ்சம் தயக்கமாக என்ன சொல்கிறாள், ஷி டிமிட்லி ஆன்சர்டு, ஷி வாஸ் நோ காடஸ், நான் கடவுள் இல்லை, பட் ஏ சிம்பிள் மெய்டு, நான் ஒரு சாதாரண பெண் தான். அண்ட் வாஸ் கோயிங் டு கிவ் ஹிம் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஹர் செல்ஃப் அண்ட் ப்ராஸ்பரோ இன்டரப்டட் ஹர், ஸோ தான் யார் என்னன்ற அந்த டீட்டெயிலை வந்து அவங்ககிட்ட சொல்லுன்னு இருக்கும்போது ப்ராஸ்பரோ திடீர்னு குறுக்கிடுறாரு. ஹி வாஸ் வெல் ப்ளீஸ்டு டு ஃபைண்ட் த அட்மயர்டு ஈச் அதர், அவர் குறுக்கிட்டாலும் கூட இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திச்சு நல்லா பேசிக்கிறாங்கன்றது நினைக்கும் போது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. தன் பெண்ணுக்கு திரும்பின வயது ஆகிடுச்சு, ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கணுன்ற ஒரு எண்ண நோக்கத்தோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. ஸோ ஃபெர்டினாண்டு ஒரு நல்ல பையன் அப்படின்றத பார்த்தோன்னே அவர் ஒரு முடிவுக்கு வந்து தான் அவர் சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாரு. பட் டு ட்ரை ஃபெர்டினாண்ட்ஸ் கான்ஸ்டன்சி ஹி ரிசால்வ்டு டு த்ரோ சம் டிஃபிகல்ட்டிஸ்
இன்டர்வே. ஆனால் ஃபெர்டினன் வந்து கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில டெஸ்ட்டு சோதனைகள், கடினமான சோதனைகளை வந்து அவர் கொடுக்குறாரு. தேர்ஃபோர் அட்வான்சிங் ஃபார்வேர்டு ஹி அட்ரஸ் த பிரின்ஸ் வித் எ ஸ்டெர்ன் ஏர். ஸோ அதனால் அவங்க முன்னாடி வந்து நின்று ரொம்ப கனத்த குரலில், அதாவது கடினமான ஒரு குரல் என்ன பண்ணுறாரு அவங்ககிட்ட சொல்கிறாரு. ஹி கேம் டு த ஐலாண்ட் ஆஸ் எ ஸ்பை டு டேக் இட் ஃப்ரம் ஹிம் ஹூ வாஸ் த லார்ட் ஆஃப் இட். ஸோ நீ வந்து இந்த தீவுகை உளவாளியாக வந்திருக்க, ஒரு ஒற்றன் போல் வந்திருக்க, ஏதோ ஒன்று இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு. நான் தான் இந்த தீவோட லார்டு, அதிகாரமிக்க ஒரு தலைவன், நான் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃபாலோ மீ சொல்கிறது யார், ப்ராஸ்பரோ. ஐ வில் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர், நான் கழுத்தையும் ரெண்டு காலையும் ஒன்றா கட்டி போட்டுருவேன். யூ ஷால் ட்ரிங்க் சீ வாட்டர், உனக்கு குடிக்கிறதுக்கு கடல் தண்ணி தான். ஷெல் ஃபிஷ், காஞ்சி போன ஓடு ஓடாக இருக்கக்கூடிய மீனை தான் தருவோம் நான் உனக்கு. எல்லாம் ஷெல் ஃபிஷ்ன்றது மேலே அந்த சுண்ணாம்பு மூடி போல் இருக்கக்கூடிய அந்த பவள மீன்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, உடச்சோம்னா உள்ள சின்னதாக மீன் ஃப்ளஷ் இருக்கும், மேலே போனால் அந்த சுண்ணாம்பு ஓடு இருக்கும், அது மாதிரியான மீன் தான் தருவேன். விதர்டு ரூட்ஸு, காஞ்சி போன வேர்கள். அண்ட் ஹஸ்க் ஆஃப் கார்ன்ஸ், இந்த சோளத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தூசி தும்முன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் தான் உனக்கு உணவாக நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ப்ராஸ்பரோ இது வரைக்கும். நோ செட் ஃபெர்டினாண்ட், அதை கேட்ட உடனே அதெல்லாம் முடியவே முடியாது. ஐ வில் ரெசிஸ்ட் திஸ், நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், நான் இதை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீவ் ஹிஸ் ஸ்வார்டு, ஃபெர்டினாண்ட் வந்து அவன் வாழை உருவுறான். அப்போல்லாம் கத்தி வச்சுருப்பாங்களே நீண்ட கத்தி, அதை உருவுறான். பட் ப்ராஸ்பரோ வேவிங் ஹிஸ் மேஜிக் வாண்ட் ஃபிக்ஸ்டு ஹிம் டு த ஸ்பாட் வேர் ஹி ஸ்டுட் ஸோ தட் ஹி ஹேட் நோ பவர் டு மூவ். அப்படி அவன் கத்தி உருவனுடனே ப்ராஸ்பரோ தன் கையில் இருக்கிற மேஜிக் குச்சியை காமிச்சு அவனை ஒரே இடத்துல ஆடாமல் அசையாமல் செலபுல நிற்க வச்சுறாரு. ஸோ இப்போ அவனால் அந்த இடத்த விட்டே மூவ் பண்ண முடியல. மிராண்டா ஹங் அப்பான் ஹர் ஃபாதர் சேயிங் ஒய் ஆர் யூ ஸோ அன்ஜென்டில். உடனே மிராண்டா இது பார்த்த உடனே ஐயோ ஏன் ஃபெர்டினாண்ட் அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே சாஞ்சி கதறி அழுகுறா. அப்பா அந்த சட்டியை பிடிச்சின்னு அழுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பா ஏன்ப்பா இப்படி மென்மையாக நடந்துக்காமல் இப்படி கொடூரமாக நடந்துக்கிறீங்க. ஹாவ் பிட்டி சார், ஐ வில் பி இஸ் ஷூரிட்டி, தயவுசெய்து இறக்கம் காட்டுங்கப்பா, அவன் நம்ம சொல்கிறத கேட்பான்ப்பா, நான் அதுக்கு பொறுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். திஸ் இஸ் த செகண்ட் மேன் ஐ எவர் சா அண்ட் டு மீ ஹி சீம்ஸ் எ ட்ரூ ஒன், நான் பார்த்த இரண்டாவது மனிதன் இவன், இது போல் மனிதனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு இவன் ரொம்ப நல்ல பையனாக தர்றான்ப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிறான். சைலன்ஸ் செட் த ஃபாதர், ஒன்னே அமைதியாக இருமா அப்படின்ட்டு அவங்க அப்பா பிராஸ்பரா சொல்கிறாரு. ஒன் வேர்டு மோர் வில் மேக் மீ சைட் யூ கேல், வாட் அன் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர், யூ திங்க் தெர் ஆர் நோ மோர் சச் அ ஃபைன் மேன் ஹேவிங் சீன் ஒன்லி ஹிம் அண்ட் காலிபன். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின உன்னை நான் தண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, நீ வெறும் ஃபெர்டினாண்டியும் காலிபன் அந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த சைக்கரோஸோட சன்னு, அவனையும் பார்த்துட்டு இவங்களை விட அழகான மனிதர்களே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா. This is he said to prove his daughter constancy. எதுக்காக சொல்கிறான்னா, தன் மகள் எப்படி இருக்கா, ஒவ்வொரு டைம் தன் எண்ணத்தை மாற்றிக்கிறாளா இல்லை ஒருத்த மட்டுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிலையாக இருக்கிறாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி கேட்குறாரு. And she replied, my affections are most humble. I have no wish to see a goodlier man. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, என்னுடைய அன்பு ஆசையெல்லாம் ரொம்ப சின்னதுப்பா, நான் வந்து இதுக்கு மேலே ஒரு நல்ல மனிதனை போய் தேடி பார்க்கணும், அவனை தான் விரும்பணும் அப்படின்லாம் எனக்கு எண்ணம் இல்லைப்பா, எனக்கு இவனே பிடிச்சிருக்கு இவனே போதும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா, மை அஃபெக்ஷன்ஸ் ஆர்லேருந்து இந்த குட்லியர் மேன் வரைக்கும் மிராண்டா. கமான் யங் மேன் செட் ப்ராஸ்பரோ டு த பிரின்ஸ், யூ ஹாவ் நோ பவர் டு டிஸ்ஓபே மீ. உடனே இது எதையும் கேட்காம என்ன பண்ணுறாரு, அந்த ஃபெர்டினாண்டை பார்த்து என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவா, உனக்கு வந்து யூ ஹாவ் நோ பவர் டு டிஸ்ஓபே மீ, நான் சொல்கிறத எதிர்த்து பேசுகிற அளவுக்கு உனக்கு எந்த சக்தியும் இங்கே கிடையாது, ஏன்னா இங்கே நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ ஃபெர்டினாண்டை கூப்பிட்டுன்னு போகிறாரு. ப்ராஸ்பரோ ஹேட் கமாண்டட் ஃபெர்டினாண்ட் டு பைல் அப் சம் ஹெவி லாக்ஸ் ஆஃப் வுட். உடனே அங்கே போய் அங்கே பெரிய பெரிய கட்டை குச்சியெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, அதெல்லாம் தூக்கி ஓரமாக போடு, அது அந்த வேலையை வைக்கிறாரு. விறகு அடுக்கிற வேலை, தூக்குற வேலை, அந்த மாதிரி வேலை வைக்கிறாரு. கிங்ஸ் சன்ஸ் நாட் பீயிங் மச் யூஸ்டு டு லேபாரியஸ் ஒர்க், பெரும்பாலும் அரசனுடைய மகன்கள்லாம் இந்த மாதிரி வேலையை செஞ்சு பழகிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபெர்டினாண்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வேலை. மிராண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்ட் ஹிம் அல்மோஸ்ட் டையிங் அண்ட் ஃபேட்டிக். உடனே அவன் வேலை செஞ்சே இருக்கான், மிராண்டா வந்து பார்க்குறா, பார்க்கும்போது அவன் ரொம்ப டயர்டாகி போய்கிறான், டையிங் அண்ட் ஃபேட்டிக், மயக்க வர அளவுக்கு இருக்குது வேலை செஞ்சு. அலாஸ் செட்ஷி, உடனே ஐயோ அப்படின்னு பதறா. அலாஸ் சொல்கிறது யார், மிராண்டா.
Do not work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. 3 hours ஞாபகம் வச்சுங்க. Pray, rest yourself. ஒன்னே அவன் சொல்கிறான், ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க, எங்கள் அப்பா படிச்சுட்டு இருக்கிற டைமில் இந்த 3 மணி நேரம் எங்கள் அப்பா படிப்பில் தான் இருப்பார், வேறு எங்கேயும் வந்து கவனம் வைக்க மாட்டார், அதனால் அவங்க இந்த 3 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்க, வேலை செய்யாமல் ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு வந்து மிராண்டா சொல்கிறான். இதெல்லாம் சொல்கிறது மிராண்டா. அப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபெர்டினாண்டு, ப்ராஸ்பரோ, மிராண்டா, காலிபன். ஹோ மை டியர் லேடி, இது சொல்கிறது யார், ஃபெர்டினாண்டு. என் அன்பான பெண்ணி, ஐ டேர் நாட், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். நான் வந்து அந்தளவுக்கு தைரியசாலி கிடையாது உங்கள் அப்பாவோட ஆணையை எதிர்த்து பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நான் ரெஸ்ட் எடுக்கிறது முன்னாடி என் வேலையை நான் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறான் ஃபெர்டினாண்டு. இஃப் யூ வில் சிட் டவுன், செட் மிராண்டா, ஐ வில் கேரி யுவர் லாக்ஸ் ஆஃப் ஒயில். அப்படியா, சரி ஓகே, அப்போ நீ என்ன பண்ணு, நீ உட்காந்துக்கோ, ரெஸ்டடு, நான் வந்து உன்னுடைய வேலையை அந்த கட்டையை தூக்கி போடுற வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்றான். பட் திஸ் ஃபெர்டினாண்ட் வுட் பை நோ மீன்ஸ் அக்ரி டு. ஆனால் ஃபெர்டினாண்ட் வந்து அதுக்கு ஒத்துக்கலை. பெண் வேலை செய்கிறது வந்து ஆண்கள் விரும்ப மாட்டாங்க இல்லையா, அதனால் ஃபெர்டினாண்ட் வந்து அதெல்லாம் ஒன்று வேணாமா, நானே செஞ்சுக்கிறேன், நீ அமைதியாக உக்காருன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் செஞ்சுனே இருக்கிறான். ப்ராஸ்பரோ, ஹூ ஹேட் என்ஜாயின்ட் ஃபெர்டினாண்ட் திஸ் டாஸ்க் மேர்லி அஸ் ஏ ட்ரையல் ஆஃப் ஹிஸ் லவ், வாஸ் நாட் அட் இஸ் புக்ஸ். ஒன்னே ஃபெர்டினாண்டு என்னென்ன வேலை பண்ணுறான் அப்படின்றத ப்ராஸ்பரோ வந்து அவன் தான் மேஜிக் தெரிஞ்சவன் இல்லையா, புக்கு படிக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு இங்கே என்ன நடக்குதுன்றத நல்லா கவனிச்சிருக்கான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அதாவது தன் சொன்ன வேலையை கரெக்டாக ஏமாற்றாமல் உண்மையாக செய்கிறானே, அப்போ அவன் ஒரு நல்ல மனிதன் தான் அப்படின்னு தெரிய வரும்பொழுது ப்ராஸ்பரோவுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி, தாழ முடியாத மகிழ்ச்சி. பட் வாஸ் ஸ்டாண்டிங் பை தம் இன்விசிபிள், இப்போ அவர் மறைஞ்சிக்கிட்டே காற்றுல மறைஞ்சி போய் தெரியாமல் ஃபெர்டினாண்டுக்கும் மிராண்டாவுக்கும் தெரியாமல் அவங்க பக்கத்துலேயே இருந்துக்கின்னு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத கேட்டுட்டு இருக்கிறாரு. ஃபெர்டினாண்ட் என்கொயர்டு ஹேர் நேம், விச் ஷீ டோல்டு, சேயிங் இட் வாஸ் அகேன்ஸ்ட் ஹர் ஃபாதர்ஸ் எக்ஸ்பிரஸ் கமண்ட் ஷீ டிட் ஸோ. இப்போ ஃபெர்டினாண்ட் வந்து அந்த பொண்ணோட பேரை கேட்குறான், உங்கள் பேர் என்னன்னு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கேட்குறான். ஸோ அவங்க அப்பா எது கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் கூட அவனை ரொம்ப பிடிச்சு போனதால் அந்த மிராண்டா வந்து அவளை பற்றி எல்லா விஷயத்தையும் அவன் பேர் உட்பட எல்லாத்தையும் சொல்லிடுறான் ஃபெர்டினாண்ட் கிட்ட. அண்ட் தென் ஃபெர்டினாண்ட் இன் எ ஃபைன் லாங் ஸ்பீச் டோல்ட் த இன்னோசன்ட் மிராண்டா ஹி வாஸ் ஹேர் டு த க்ரௌன் ஆஃப் நேப்பல்ஸ் அண்ட் தட் ஷீ ஷுட் பி ஹிஸ் குயின். அதுக்கப்புறம் ஃபெர்டினாண்ட் தன்னை பற்றி நிறைய எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அந்த கல்லாம் கபடு இல்லாத அந்த அழகான மிராண்டாவை பார்த்து சொல்கிறான், நான் வந்து நேபாள நாட்டு இளவ அரசனுடைய வாரிசு, ஹியர்னா வாரிசு, அடுத்த அரசன் நான் தான் ஆக போகிறேன், நான் அரசனாக ஆகும்போது கண்டிப்பாக நீ தான் என்னுடைய ராணியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எண்ணத்தையும் மிராண்டா கிட்ட வெளிப்படுத்துகிறான். ப்ராஸ்பரோ தென் அப்பியர்டு பிஃபோர் தம், இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ப்ராஸ்பரோ அவங்க முன்னாடி மறைஞ்சிருந்தார் இல்லையா, முன்னாடி டக்குன்னு வராரு. ஃபியர் நத்திங் மை சைல்டு செட் ஹீ, பயப்படாதீங்க குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. இது சொல்கிறது ப்ராஸ்பரோ, ஐ ஹாவ் ஓவர் ஹியர்ட் அண்ட் அப்ரூவ் ஆஃப் ஆல் யூ ஹாவ் செட், நீங்கள் என்னெல்லாம் பேசிக்கிட்டீங்களோ அதெல்லாம் நான் கேட்டுட்டேன். அன் ஃபெர்டினாண்ட் இஃப் ஐ ஹாவ் டு சிவியர்லி யூஸ்டு யூ, அப்புறம் ஃபெர்டினாண்ட் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஐ வில் மேக் யூ ரிச் அமௌண்ட்ஸ், ஸோ அதனால் உன்னை இப்போ ஒரு செல்வந்தனாக மாற்ற போகிறேன், பை கிவிங் யூ மை டாட்டர், எப்படின்னா என் பொண்ணையும் உனக்கு கொடுக்க போகிறேன், திருமணம் பண்ணி வைக்க போகிறேன், ஆல் யுவர் வெக்ஸேஷன்ஸ், நீ கஷ்டப்பட்டது கவலைப்பட்டது கோவப்பட்டது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, நீ உண்மையாக இருக்கியானா இருக்கியா, சொன்ன சொல்ல தவறாமல் இருக்கியா, அப்படி பார்க்குறதுக்காகத்தான் உனக்கு நான் ஒரு ட்ரையல் வச்சேன், ஒரு சோதனை வச்சேன், அண்ட் யூ ஹாவ் நோபலி ஸ்டுட் த டெஸ்ட், அந்த டெஸ்ட்டில் நீ என்ன பண்ணிட்ட, நிலச்சி நின்றுட்ட, பாஸ் பண்ணிட்ட, தென் ஆஸ் மை கிஃப்ட், அதுக்கு பரிசா டேக் மை டாட்டர், என்னுடைய பெண்ணை மகளை நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ வந்து சொல்கிறாரு. அண்ட் ப்ராஸ்பரோ லெஃப்ட் தம் ஹீ கால்ட் இஸ் ஸ்பிரிட் ஏரியல், அப்படி சொல்லிட்டு ப்ராஸ்பரோ அவங்கள விட்டுட்டு போயிட்டு அப்புறம் அந்த ஏரியலை கூப்பிட்றாரு, அந்த ஆவி இருக்கு இல்லையா சீஃப் ஸ்பிரிட் ஏரியலை கூப்பிட்டு, ஹூ குவிக்லி அப்பியர்டு பிஃபோர் இம் ஈகர் டு ரிலேட் வாட் ஈ ஹேட் டன் வித் ப்ராஸ்பரோஸ் பிரதர் அண்ட் த கிங் ஆஃப் நேப்பாள்ஸ். எது கூப்பிட்றாருன்னா, சரி இந்த விஷயம் ஒரு விஷயம் அவர் நினச்சது முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தன்னுடைய தம்பிக்கும் அந்த நேபாள நாட்டு அரசனுக்கும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஏரியலை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஏரியல் செட் ஹீ ஹேட் லெஃப்ட் தம் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தர் சென்ஸ் வித் ஃபியர் அண்ட் த ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் ஹீ ஹேட் காஸ்ட் தம் டு சி அண்ட் ஹியர். உடனே ஏரியல் வந்து சொல்லுது, நான் வந்து அவங்கள ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்கிறேன், இப்போ அவங்களுக்கு பயம்தான் மேலோங்கி இருக்கு, என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அப்புறம் வென் ஃபேட்டிக்டு வித் வாண்டரிங் அபவுட், எல்லோரும் மயக்கத்தில் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை தொலைஞ்சு போனவங்களை தேடின்னு அலைஞ்சிட்ருக்காங்க,
அண்ட் ஃபேமிஷ்டு, ஃபேமிஷ்னா ஓவர் பசி, ஃபேமிஷ்டு ஃபார் வாண்ட் ஃபுட், பசி அதிகமாக இருக்கிறதுனால உணவை தேடியும் அலையிறாங்க சில பேர். ஹி ஹேட் சடன்லி செட் பிஃபோர் தேம் ஏ டெலிஷியஸ் பேங்க்வட். பேங்க்வட்னா அண்டர்லைன் பண்ணுங்கள், பேங்க்வட்னா சிறப்பு விருந்துன்னு பேர். அதாவது நம்ம டின்னர்னு சொல்லுவோம் சில நேரங்களில், பேங்க்வட்னா ஸ்பெஷல் விருந்து. யாருன்னா விருந்தாடி வராங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது என்ன பண்ணுது, ஏரியல் அந்த உணவு தேடி அலையிறவங்க முன்னாடி திடீர்னு ஒரு டெலிஷியஸ் சிறப்பான விருந்து எல்லாத்தையும் அவங்க கண்மூடி காமிக்குது, பயங்கரமாக வடை பலகாரம் எல்லாத்தையோடும் காமிக்குது. அண்ட் தென் ஜஸ்ட் தேவர் கோயிங் டு ஈட், ஹி அப்பியர்டு விசிபிள் பிஃபோர் தம் இன் த ஷேப் ஆஃப் ஹார்பி, எ ஒராசியஸ் மான்ஸ்டர் வித் விங்ஸ். அவங்க அந்த உணவை பார்த்துட்டு ஓடி வந்து சாப்பிட்லான்னு வரும்போது திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு பயங்கரமாக கொடிய அரக்கன் ரக்கையோடு இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடி தோன்றி அவங்கள வந்து என்ன பண்ணுது, பயமுறுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த விருந்தை வந்து மறை செய்திருது. அந்த விருந்து திடீர்னு காணாமல் போயிடுது, அவங்க கையில் போய் எடுக்கலான்னு போகிறாங்க, திடீர்னு பார்த்தா அங்கே சாப்பாடு எதுவும் இல்லாமல் போயிடுது. தென் டு தர் அட்டர் அமேஸ்மெண்ட் தி சீமிங் ஹார்பி ஸ்போக் டு தம். ஸோ அப்போ எல்லாம் அவங்க பயந்து போய் நடுங்கும் போது இந்த ஏரியல் வந்து அந்த விங்ஸோடு இருக்கக்கூடிய அந்த உருவத்துலேருந்து பேசுது, ரிமைண்டிங் தம் ஆஃப் தர் குரியல்டி இன் டிரைவிங் ப்ராஸ்பரோ ஃப்ரம் ஹிஸ் டியூக் டம். ஸோ அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது, இப்படித்தானே ப்ராஸ்பரோ வந்து அவன் நாட்டை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கினேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவனுடைய குழந்தை சின்ன மகள்னு கூட பார்க்காம இந்த கடலில் வச்சு மூழ்கடிச்சிட்டிங்க இல்லையா, நீங்கள் அதற்கான பலன்தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அனுபவிக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு வந்துடுது. த கிங் ஆஃப் நேபாள்ஸ் அண்ட் ஆண்டனியோ த ஃபால்ஸ் பிரதர் ரெப்பட் அண்ட் ஒன்னே, இதை கேட்ட உடனே அந்த நேபாள் நாட்டு அரசனும் ஆண்டனியோவும், ஆண்டனியோ யாருன்னா ப்ராஸ்பரோட பிரதர், ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தம் தெரிகிறாங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நாங்கள் செஞ்ச இந்த தகாத அநீதிக்கு வந்து நாங்கள் மிகவும் வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராஸ்பரோவுக்கு செஞ்சது நாங்கள் தவறுன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. தென் பிரிங் தம் ஹியர் ஏரியல் செட் ப்ராஸ்பரோ. உடனே இதெல்லாம் ஏரியல் சொன்னதுக்கப்புறம் ஏரியலை பார்த்து சொல்கிறாரு, ஏரியல் அவங்கள போயிட்டு இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஏரியல் சூன் ரிட்டர்ன்டு வித் த கிங் ஆண்டனியோ அண்ட் ஓல்டு கோன்சலோ. ஸோ ஏரியல் போயிட்டு அந்த கிங்கு ஆண்டனியோ அப்புறம் கோன்சலோ இருக்கா இல்லையா, கோன்சலோ யாருன்னா இவன் தான் ப்ராஸ்பரவும் அவன் பொண்ணும் போகும்போது அந்த படகுல அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் வாட்டர்லாம் வச்சு அமைச்ச ஒரு நல்ல மனிதன், அவங்களாம் கூப்பிட்டுன்னு வருது. திஸ் கோன்சலோ வாஸ் த சேம் ஹூ ஹேட் ஸோ கைண்ட்லி ப்ரொவைடட் ப்ராஸ்பரோ ஃபார்மர்லி வித் புக்ஸ் வென் ஹிஸ் விக்கிடு பிரதர் லெஃப்ட் ஹிம் ஆஸ் ஹி தாட் டு பெரிஷ் இன் அன் ஓப்பன் போட் இன் த சி. ஸோ அவங்க தம்பிக்காரன் வந்து அவங்க போட்டில் போய் கடலில் மூழ்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அமுச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான பொருள்கள்லாம் ஒழிச்சு வச்சு அமுச்சவன் தான் அந்த கோன்சலோ. சரிங்களா, ஞாபகம் வந்துச்சா. கிரீஃப் அண்ட் டெரர் ஹேட் ஸோ ஸ்டுப்ஃபைடு தர் சென்சஸ். ஸோ அவங்க ஏற்கனவே ரொம்ப மீளா துயரத்துலேயும் பயத்துலேயும் இருக்கிறதுனால அவங்க சென்ஸ் எல்லாம் இல்லை, அதாவது முன்னாடி நிற்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உணர்வுபூர்வமாக இப்போ அவங்க இல்லை. தட் தே டிட் நாட் நோ ப்ராஸ்பரோ. அதனால் ப்ராஸ்பரோ அவங்க முன்னாடி இப்போ இருந்தவங்க கூட ப்ராஸ்பரோ அவங்களுக்கு யாருன்னு தெரில. ஹி ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு ஹிம்செல்ஃப் டு குட் ஓல்டு கோன்சலோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ப்ராஸ்பரோ வந்து கோன்சலாவை பார்த்து கோன்சலாவுக்கு அந்த நினைவை வர வைக்கின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, காலிங் ஹிம் த ப்ரிசர்வர் ஆஃப் திஸ் லைஃப். இதை ஞாபகம் வச்சுங்க, ஒன் மார்க்கில் கேட்பாங்க. என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்தவரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறார் ப்ராஸ்பரோ. And then his brother and king knew that he was the injured Prospero. இவர் இப்படி ஆரம்பித்தோடனே தெரிஞ்சிடுச்சு எல்லாருக்கும் இவர் தான் ப்ராஸ்பரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டனியோ வித் டியர்ஸ் அண்ட் சேட் வேர்ட்ஸ் ஆஃப் சாரோ அண்ட் ட்ரூ ரெப்பன்டன்ஸ். ஆண்டனியோ உடனே தன் தவறுக்கு வருந்தி அழுது ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறான், மன்னிச்சிருனா அப்படின்ட்டு. இம்ப்ளோர்டு ஹிஸ் பிரதர்ஸ் ஃபர்கியூனஸ் அண்ட் ப்ராஸ்பரோ ஃபர்கிவ் தம். கேட்ட உடனே ப்ராஸ்பரோவும் அவங்கள மன்னிச்சிடறாரு. And upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, ஒன்று என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்த உடனே நான் உங்களுடைய நாட்டையும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐ ஹாவ் எ கிஃப்ட் இன் ஸ்டோர் ஃபார் யூ டூ. உடனே ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹாவ் எ கிஃப்ட் இன் ஸ்டோர் ஃபார் யூ டூ. ஸோ நேபாள நாட்டு அரசனை பார்த்து உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு பரிசு வச்சுருக்கேன் இந்த ஸ்டோரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். And opening a door showed him his son Ferdinand playing chess with Miranda. இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ டோரை திறந்து பார்க்கும்போது உள்ளே இந்த நேபாள நாட்டு மகன் இருக்கான் இல்லையா ஃபெர்டினாண்டு, அப்புறம் கூட இவனோட பொண்ணு மிராண்டா, ரெண்டு பேரும் செஸ் கேம் விளையாடினு இருக்காங்க, சதுரங்கம் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க.
Nothing could exceed the joy of the father and the son at his unexpected meeting. So, இப்போ அவன் சன் என்ன நினச்சிருக்கான், அம்மா நேரம்னா தன் அப்பா இறந்துட்டாருன்னு நினச்சிருக்கான். இவங்க அப்பா வந்து பையன் இறந்துட்டான்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே அவங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஃபார் தே ஈச் தாட் த அதர் ட்ரவுண்ட் இன் த ஸ்டாம். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இறந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சிருக்கும்போது உயிரோடு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. த கிங் ஆஃப் நேபல்ஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் மச் ஆஸ்டோனிஷ்டு அட் த பியூட்டி அண்ட் எக்ஸலண்ட் கிரேஸ் ஆஃப் யங் மிராண்டா. அப்போ அந்த நேபாள நாட்டு அரசன் அந்த மிராண்டா இளம் வயது இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்தோடனே இவ்வளோ அழகாக ஒரு பெண் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். ஆஸ் இஸ் சன் ஹேட் பின், அந்த பொண்ணோட கூட நம்ம பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறான். உடனே கேட்குறான், ஹூ இஸ் திஸ் மெய்டு, யார் இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். செட் ஹீ, இதை சொல்கிறது ஹூ இஸ் திஸ் மெய்டுன்னு சொல்கிறது வந்து யாருன்னா கிங் ஆஃப் நேபாள்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஷீ இஸ் டாட்டர் டு திஸ் ப்ராஸ்பரோ. இதிலிருந்து இவ வந்து ப்ராஸ்பரோட டாட்டர், ஹூ இஸ் த ஃபேமஸ் டியூக் ஆஃப் மிலன். இவர் தான் வந்து மிலன் நாட்டோட சீமானாக இருந்தார். ஆஃப் ஹூஸ் ரினவுன் ஐ ஹாவ் ஹியர்டு ஸோ மச், அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் நெவர் சா ஹிம் டில் நவ், அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆஃப் ஹிம் ஐ ஹாவ் ரிசீவ்ட் ஏ நியூ லைஃப், ஆனால் அவரால் தான் நான் இப்போ பொது வாழ்க்கையை அடைஞ்சிருக்கேன். ஹி ஹாஸ் மேட் ஹிம்செல்ஃப் டு மீ எ செகண்ட் ஃபாதர், ஸோ இப்போ அவர் எனக்கு ஒரு இரண்டாவது தந்தை போல. இதுவும் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. கிவிங் மீ திஸ் டியர் லேடி, அது மட்டும் இல்லை இந்த அழகான அன்புள்ள பெண்ணையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யார் சொல்கிறதுனா ஃபெர்டினாண்ட் சொல்கிறான். நோ மோர் ஆஃப் தட் செட் ப்ராஸ்பரோ, போதும் போதும் அதுக்கு மேலே எதுவும் வேணாம். லெட்டஸ் நாட் ரிமெம்பர் அவர் ட்ரபிள்ஸ் ஃபாஸ்ட், நம்ம கடந்த காலத்தில் நடந்த துன்பத்தெல்லாம் நம்ம இப்போ நினச்சி பார்த்து வருத்த வேணாம். சின்ஸ் தே ஸோ ஹாப்பிலி ஹாவ் எண்டட், நம்ம இது என்ன பண்ணுவோம், எது நடந்தவையாக இருந்தாலும் நல்லவையாகவே நடந்தவையாக இருக்கட்டும், இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அண்ட் தென் ப்ராஸ்பரோ எம்ப்ரேசர் இஸ் பிரதர், அதுக்கப்புறம் அண்ணன் அப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆற தழுவிக்கிறாங்க. அண்ட் எகெயின் அஷூர்டு ஹிம் ஆஃப் ஹிஸ் ஃபர்கிவ்னஸ், கட்டி பிடிச்சி நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு இவரும் சொல்கிறாரு ப்ராஸ்பராவும். அதுக்கப்புறம் ஆண்டனியாவும் என்னை மன்னிச்சிட்றேன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இருந்து அந்த விரோதம் மறைஞ்சு போயிடுது. ப்ராஸ்பரோ நவ் டோல்டு தம் தட் தர் ஷிப் வாஸ் சேஃப் இன் த ஹார்பர், ஒன்று ப்ராஸ்பரா சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் ஷிப்பு உடஞ்சி போச்சுன்னு நினச்சிங்களா, அதெல்லாம் உடையில, அது சேஃபாக அந்த கடற்கரையில் தான் இருக்குது. அந்த சைலர்ஸ் ஆல் ஆன் போர்டு ஹேர், அது மட்டும் இல்லை நீங்கள் கூட கூட்டிகிட்டு வந்த மாலுமி யாருக்கும் எதுவும் அவளை எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அண்ட் தட் ஹீ அண்ட் இஸ் டாட்டர் உட் அக்கம்பனி தம் ஹோம் த நெக்ஸ்ட் மார்னிங், ஸோ நாம எல்லாம் அடுத்த நாள் காலையில் நகரத்தை நோக்கி பயணப்படலாம் இந்த தீவிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ப்ராஸ்பரோ. இதெல்லாம் சொல்கிறது ப்ராஸ்பரோ. பிஃபோர் ப்ராஸ்பரோ சொன்னோடனே எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாருனா லெஃப்ட் த ஐலாண்ட், அந்த தீவை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீ டிஸ்மிஸ்டு ஏரியல் ஃப்ரம் ஹீஸ் சர்வீஸ், இது வரைக்கும் தன் சொன்ன வேலையெல்லாம் ஓடி ஓடி செஞ்ச அந்த ஏரியாவில் தன்னுடைய பணியிலிருந்து விடுவிக்கிறார். நீ இனிமேல் சுதந்திரமாக இரு, இந்த தீவு ஃபுல்லாக ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிச்சுட்டு, டு த கிரேட் ஜாய் ஆஃப் தட் லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட், அந்த ஆவி அடைஞ்ச சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறாருன்னா இவரும் இவங்க பிரதர்ஸ் கூட அந்த நேபாள நாட்டு அரசன் கூடையும் தன் மகள் கூடையும் நாட்டை நோக்கி புறப்படுறாரு. ஸோ அவ்வளோதான் இந்த கதை. கண்ண மூடி இந்த கதையை கேட்டிங்கன்னா ஒரு படம் ஓடுறா போலே இருந்திருக்கும். ஸோ இந்த கதையை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். கதையில் வர லைன் பை லைனாக படிச்சிங்கன்னா தான் ஒன் மார்க்ஸு கேரக்டர் ஸ்கெச்சஸ்ஸு இதெல்லாம் படிக்க முடியும். மீண்டும் ஒரு பயனுள்ள அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்ஜி. தேங்க்யூ.